நமது தமிழ் 24 கார்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். அன்னைக்கு கூட ஒரு அண்ணன் வந்தாங்க மலேசியால வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்போம். சூப்பரான ஒரு குவாலிட்டியில இருக்கு. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாம எடுத்துக்கோங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி, 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது இதுல ஒரு முக்கியமான விஷயம். சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா தாறுமாறா குவாலிட்டியா இருக்கு. இயர் இன்சூரன்ஸ் வாங்குற தேதியிலேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறதா இருக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 ஸ்போர்ட்ஸுங்க. 2013 மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டி ஓவரால் பார்த்தீங்கன்னா வெறும் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. கப்பா இன்ஜின், வீட்டி வீட்டிங்க. வண்டி ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒயிட் கலரில் ஜம்முன்னு இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம எம்என் கார்ஸில் தான் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சப்போர்ட் வந்து ஒரு பேரளவான சப்போர்ட் நீங்கள் எங்களுக்கு தந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அன்னைக்கு கூட ஒரு அண்ணன் வந்தாங்க மலேசியாவில் வந்து உங்களோட வீடியோஸ் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்போம், நாங்கள் வந்து கன்சல்டிங்கில் வண்டி எடுக்கக்கூடாதுன்னு நினச்சோங்க. இருந்தாலும் உங்ககிட்ட நாங்கள் வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். என்ன காரணம்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய குவாலிட்டியும் கொடுக்கக்கூடிய ரேட்டும் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் உங்ககிட்ட வாங்கிட்டு போனவங்க சொல்லக்கூடிய ஃபீட்பேக்குமே நல்லபடியாக இருக்குது அப்படின்றதுனால உங்ககிட்ட வண்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்றத சொல்லையில் ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நிச்சயமாக இந்த குவாலிட்டியும் இந்த ப்ரைஸும் கண்டிப்பாக எங்ககிட்ட எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டுமே ரொம்ப கம்மி தான். வண்டியோட வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். இதே ஆதரவு எங்களுக்கு என்றைக்குமே கொடுங்க. இதே குவாலிட்டியும் இதே ரேட்டும் இதே ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் நாங்கள் கொடுத்துட்டு இருப்போம். கண்டிப்பாக வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம். வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். 2013 ஹோண்டாய் i10 ஸ்போர்ட்ஸுங்க. ஒரு ஒயிட் கலரில் சிங்கிள் ஓனர் வண்டி, ரொம்ப குவாலிட்டியான வண்டி. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலருங்க, பால் ஒயிட்டு. வண்டியில் மேஜரான ஸ்க்ராச்சஸ் டெண்டு எதுவுமே கிடையாது. வண்டி பக்கா தெளிவாக இருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா மூணு டயருமே, அதாவது மூணு டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50-55% கண்டிஷனில் இருக்குது. ஒரு டயர் புதுசு போட்டிருக்காங்க. ஸ்டெப்னி என்னன்றது நம்ம ஓப்பன் பண்ணி அதையும் காட்டுவோம். i10 1.2 ஸ்போர்ட்ஸுங்க. ரியர் வைப்பர் வந்துடும், ஏசி, பவர் ஸ்டேரிங், மியூசிக் சிஸ்டம், கம்பெனி மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி செம குவாலிட்டி, வெறும் 44,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்றது இதில் ஒரு முக்கியமான விஷயம். வண்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. சஸ்பென்ஷனு, இன்ஜினு, ஸ்டேரிங்கு, ஏசி எல்லாமே பக்கா. வாங்க வண்டியோட இன்டீரியர் பார்ப்போம். வண்டியில் பார்த்தீங்கன்னா 4 விண்டோ, பவர் விண்டோ வந்துடும். அட்ஜஸ்டபுள் சைடு மிரர், எலக்ட்ரானிக் சைடு மிரர்ஸ் வந்துடுங்க. லெஃப்ட் ரைட் நம்ம இங்கேருந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சென்டர் லாக் வந்துடும். அதே போல் பார்த்தீங்கன்னா ரிமோட் கீ வந்துடுங்க. ரிமோட் கீ எல்லாமே வந்துடும். வண்டி நீட் அண்ட் குட் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட டேஷ்போர்ட் லுக் நீங்கள் பாருங்கள். இப்போ கம்பெனி மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்குறாங்க. தெளிவாக இருக்குது, அதெல்லாம் பக்கா ஒர்க்கிங்க. ஏசியுமே ப்ராப்பராக இருக்கும், சூப்பராக இருக்கும். பக்கா கண்டிஷனில் இருக்குங்க, ரொம்ப தெளிவாக இருக்குது. டேஷ்போர்ட் லுக் எல்லாமே பாருங்கள், ஒரு நியூ லுக்கில் தான் இருக்குது. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், 44,532 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சாருங்க. ரிவர்ஸில் வந்து நம்ம ரிவர்ஸ் கியர் போடும்போது சென்சார் இதிலே கொடுத்துருக்குறாங்க. ஹுண்டாய் கம்பெனியோட அந்த ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. ரிவர்ஸில் போயில 1.6 மீட்டர்னா 1.6 மீட்டருன்றதை இதே அலௌன்ஸ் பண்ணோம். அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த வண்டியில் இருக்குது. வண்டியோட சீட் கவர்ஸு, இன்டீரியர் லுக்கு எல்லாமே பாருங்கள், எந்த அளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருந்துருக்காங்க, இன்றைக்கி வரையும் எந்த அளவுக்கு குவாலிட்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். வண்டியோட ரியர் சீட்டையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரியர் சீட்டுமே எல்லாமே குவாலிட்டிங்க. வண்டியில் எதுவுமே குறை இல்லை அப்படின்ற அளவுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்குது. வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் இப்போ நம்ம பார்ப்போம். வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் பாருங்கள், ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பேஸுங்க. நல்ல ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு பேட் இருக்குது. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்னி பாருங்கள், ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்க. ஆஃப் கண்டிஷன், முக்கால் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்கும். ஸ்டெப்னி எல்லாமே, டூல்ஸ் கிட்டு எல்லாமே வந்துடுது. அதே போல் வண்டியோட இன்ஜின் பார்ப்போம். இன்ஜினுமே சும்மா சொல்லக்கூடாதுங்க, சும்மா தாறுமாறாக குவாலிட்டியாக இருக்குது. வாங்க வண்டியோட இன்ஜினை நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன்.
வண்டியோட இன்ஜின் பாருங்க, வண்டி ஸ்டார்ட்ல தாங்க இருக்கு. மைக் இப்ப நான் உங்களுக்கு பக்கத்துல வச்சு இன்ஜினோட சவுண்ட் எப்படி இருக்குன்றதையும் காட்ட போறேன். ரொம்ப ஒரு அமைதியான சவுண்டுங்க. இன்ஜினை பொறுத்தவரையும் எந்த விதமான எக்ஸ்ட்ரா சவுண்டு எக்ஸ்ட்ரா எந்த நாய்ஸுமே கிடையாது, தெளிவாக இருக்குது. வண்டியில் ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு கரண்ட்டில் இல்லைங்க. வண்டி வாங்குறவங்களுக்கு 1 இயர் இன்சூரன்ஸ் வாங்குற தேதியிலேருந்து நம்ம பண்ணி கொடுக்குறதா இருக்கும். 1 இயர் இன்சூரன்ஸுமே இந்த வண்டியில் இருக்குது. 2013 மாடல் சிங்கிள் ஓனர், 44,000 கிலோமீட்டர் ஓடின இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 318,000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக அந்த ரேட்டையுமே நம்ம குறைச்சி தான் கொடுக்க போகிறோம். நம்ம பார்த்த வகையிலையும் சரி, நம்ம தேடின வகையிலையும் இந்த வண்டி ஒரு ஒன் பெஸ்ட்டுங்க. அதாவது நம்ம ஏகப்பட்ட வண்டி பார்த்தோம், எல்லா வண்டிலையும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி, நல்ல ஒரு ரேட்டிங்கில், நல்ல ஒரு ப்ரைஸிங்லேயும் சூப்பரான வண்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுமே நிறைய ஐட்டம்லாம் நம்ம பார்க்கையில் இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம செக் பண்ணி எல்லா பக்கமும் உருண்டு பிறந்து தான் எடுத்துகிட்டு வரோம். சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாமல் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.